அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கேன்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக கூட இருக்கலாம். கேன்சரில் நிறைய வகை இருக்குது. அதில் ஒரு கேன்சரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிளாடர் கேன்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளாடர் கேன்சரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், எப்படிலாம் இருந்தால் அந்த கேன்சர் செல்லை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிளாடர் கேன்சர் அப்படின்றது சிறுநீரகத்திலேயோ அல்லது சிறுநீர் குழாயிலேயோ ஏற்படுற ஒரு கேன்சர் தான் பிளாடர் கேன்சர். இதோடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, இரத்தம் கலந்த சிறுநீர் வெளியேற்றம், அடிக்கடி யூரின் வர்றது, வலியுடன் கூடிய சிறுநீர் வெளியேற்றம், இடுப்பு அல்லது முதுகு பகுதிகளில் வலியுடன் கூடிய சிறுநீர் வெளியேற்றம், இதுதான் அதோடைய பேசிக் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு மைல்டாக கூட யூரினரி ட்ராக்டில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். அந்த இன்ஃப்ளமேஷனால் கூட அவங்களுக்கு வந்து யூரின் பிளட்டாக கலந்து வரலாம். அப்படிப்பட்டவங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அதிகமாக யூரின் வரலாம், சுகர் பேஷண்ட்டாக கூட இருக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கும் பயப்பட தேவையில்லை. சில பேருக்கு உடம்பு ஹீட்டு காரணமாக யூரின் போகிறப்போ வலி இருக்கும், அப்படிப்பட்டவங்களும் பயப்பட தேவையில்லை. சில பேருக்கு தனியாக பேக் பெயின் மட்டும் இருக்கும், அப்படிப்பட்டவங்களும் பயப்பட தேவையில்லை. நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே கலந்து இருந்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. இதில் வந்து மூணு டைப்ஸ் இருக்குது. யூரோத்திலியல் கார்சினோமா, ஸ்குவாமஸ் கார்சினோமா, அடினோ கார்சினோமா அப்படின்னு மூணு டைப் இருக்குது. கார்சினோமா அப்படின்றது கேன்சர் அப்படின்றதுக்கான ஒரு பொருள். இது யார் யாருக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். புகைப்பிடிக்கிறவங்களுக்கு, அதிக வயதுடையவர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இது பொதுவாக ஆண்களுக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கெமிக்கலால் அதிகம் எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு, கெமிக்கல் ஃபேக்ட்ரி இது மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருந்தால் மறுபடியும் அவங்களுக்கு பிளாடர் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. க்ரானிக் இன்ஃப்ளமேஷன், அதாவது யூரினல் ட்ராக்டில் படிப்படியான இன்ஃப்ளமேஷன் இருந்து அதை நம்ம கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா அது பிளாடர் கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியெல்லாம் இது வராமல் தடுக்கலாம்? ஃபஸ்ட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. புகைப்பிடிக்கிறத தவிர்த்துடுங்க. அதிகமாக கெமிக்கல் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல இருந்து கொஞ்சம் விலகிடுங்க. அப்படி விலக முடியலை, நான் கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி கேஜெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை எப்படி எக்ஸாமின் பண்ணி தெரிஞ்சுக்கலான்றது பார்க்கலாம். சிஸ்டோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெத்தட் மூலமா அந்த கேன்சர் செல்லை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க, பயாப்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு அந்த கேன்சர் இருக்கா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பிஇடி, போன் ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் வந்து எடுத்து உங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லை அது நார்மலான யூரின் இன்ஃப்ளமேஷனா அப்படின்றத சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வந்து சரியாக யூரின் போக மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அந்த சிறுநீர் வந்து அந்த இடத்துல தேங்கி அது மூலமாக கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களும் இதில் உள்ளடங்குறாங்க. ட்ராவல் அதிகமாக பண்ணுறது காரணமாக அவங்க சரியாக தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க யூரினும் சரியாக போகிறதில்ல. அதனாலேயோ என்னவோ அவங்களுக்கு பிளாடர் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதை எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சர்ஜரி பண்ணி கேன்சர் செல்லை ரிமூவ் பண்ணுறாங்க, பிளாடர் கீமோதெரப்பி பண்ணுறாங்க, ரேடியேஷன் தெரப்பி, எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அந்த இடத்துல வந்து ரேடியேஷன் செலுத்தி அது மூலமா கேன்சர் செல்லை உடைக்கிறது, இம்யூனோதெரப்பி
நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து தூண்டிவிட்டு அது மூலமா வந்து கேன்சரை வந்து அழிக்கிறது. டார்கெட்டட் தெரப்பி, நம்ம டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதில் கேன்சர் செல் எங்கே இருக்குமோ, அதாவது கேன்சருக்கு உருவாக்கக்கூடிய செல்கள் எங்கே இருக்குமோ அந்த டிஎன்ஏவை மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணப்படுது. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக இருக்கும் அப்படியே நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள். மறக்காமல் 60,000 சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நன்றி.